ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ, நான் எங்க போய் தேடுவேன்? வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளை திடீர்னு காணாம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டேன். எங்க போனா என்னன்னா ஒண்ணுமே தெரியலையே. அடே ஜனனி, எங்கடி போன? எவ்வளவோ சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே வராத வராதன்னு. இந்த ஆடு மடங்களையா சொன்னா வந்து உனக்கு படுத்துருக்கலாம்ல? எங்க போனான்னு தெரியலையே. அவங்க அப்பா வேற காணுமே, எங்க போய் தேடுவேன் இவள? ஐயோ ஜனனி, எங்கடி போன? இந்த பிள்ளைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னே தெரியலையே. கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏப்பா இவ்வளவு சோதனையை கொடுக்குற, நாங்களும் என்னதான் பண்றது? ஜனனி எங்கடி இருக்க? என்னாச்சு? இந்த தர்ஷன் வந்து சிங்கம் சார் கூட சேர்ந்து போனா ஜனனியை கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியலையே. அது ஏதாவது காண வந்துச்சாப்பா? நான் வெளியில போயிருந்தேன்ல அப்ப. ஆன்ட்டி, இங்க பாருங்க, தர்ஷனும் ஜனனியும் வந்துட்டாங்க. பார்வதி ஆன்ட்டி, பார்வதி ஆன்ட்டி, நான் வந்துட்டேன். பார்வதி ஆன்ட்டி, பார்வதி ஆன்ட்டி, என் தர்ஷன் வந்து என்னை காப்பாத்திட்டான். போ, சிங்கம் சார் தான் என்னை காப்பாத்தினாரு. ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க தானே என்ன சொன்னீங்களா, சிங்கம் சார்க்கு கால் பண்ணி என்னை காப்பாத்த சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி ஆன்ட்டி. பார்பி, இங்க பாருப்பா, இந்த பொண்ணை காப்பாத்தி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா? இந்த மாதிரிலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி பார்பி, இவங்களை பிடிச்சதுல எனக்கு தலைவலியே வந்துருச்சு. கொஞ்சம் நல்ல காஃபியே போட்டு கொடுங்க. அப்படியாமா? சரி சரி, கொடுங்க. நான் பார்த்த வேலைக்கு சம தலைவலியா இருந்துச்சு. இந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவலியே சரியா இருக்குது. சரி பார்பி, நான் வந்து அக்யூஸ்ட் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சு. என்னை அங்க தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன், சரியா? இனிமேல் பசங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார், நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்களாலதான் இது நடந்துச்சு. சரிமா, நான் போயிட்டு வரேன். சரி தர்ஷனி, ஜனனியை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல விடலாம். அங்க நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். வாங்க எல்லாரும். அக்கா, அக்கா, இந்தா அக்கா ஜனனி. அடியே ஜனனி, எங்கடி போய் தொலைஞ்ச? என்னமா சொல்ற, எல்லா மாடுகளும் பொண்ணு மேல ஏறி நடந்தா செத்தே போயிருவாள்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கா, அவ சபிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பரிகாரம் பண்ணா அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை மாறிடும் குட்டிசாமி சொன்னாங்க. ஆமா ஆமா, குட்டிசாமி சொன்னாங்க ஆண்டி. அதனாலதான் கோமதி மாடுகிட்ட நானே நேரடியா டீல் பேசி இதை சரி பண்ணிடலாம்னு வந்திருக்கேன். தர்ஷன், என்னடா சொல்ற? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அதை வரேன். ஹாய் கோமதி ஆண்டி, உங்களுக்கு நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜனனிக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனை காரணம் நீங்க கிட்ட சாபம் தானா? நீங்க அந்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? டேய் தம்பி, உனக்கு என்ன தெரியும்? இந்த பொண்ணுனாலதான் என் குழந்தை செத்தே போச்சு, தெரியும்ல? அதனால இவளுக்கு நான் விட்ட சாபத்தை வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. இவ மேல நான் ஏறி நடக்கவும் மாட்டேன். இவன் மேல நான் ஏறி நடந்தேன்னா இவளுக்கு நான் விட்ட சாபம் நீங்கிடும்னு எனக்கும் தெரியும்டா. கோமதி ஆண்டி, கோமதி ஆண்டி, பிளீஸ் கோமதி ஆண்டி, இது ஜனனியை நீங்க மன்னிச்சிருங்களேன். அதெல்லாம் முடியவே முடியாது. போய் உன் வேலையை பாரு, போ. என்ன பண்றதுக்க? மா, கோமதி ஆண்டி கிட்ட எவ்வளவோ பேசி பாத்துட்டேன், அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வேற ஏதாவது டாக்டிக்கலா பிளான் பண்ணாதமா நடக்கும். ஆண்டி, நீங்க மாடுங்களா மேய்க்கிறதுக்கு பத்திட்டு போவீங்கல்ல, நீங்க பத்திட்டு போயிருங்க. என்ன தெரியுமா பிளானு? ஜனனியோட அம்மா பாத்தீங்கன்னா மாடுங்க எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு பத்திட்டு போயிட்டாங்களே, அவங்க திரும்ப இங்க வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்ட போறோமா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே நம்ம ஜனனியை ஒளிச்சு வச்சிடலாம். எல்லா மாடுங்களும் அந்த பிரிட்ஜ் மேல ஏறி நடக்கிறப்ப ஜனனி மேல ஏறி நடந்த மாதிரி ஆயிரும், ஜனனிக்கு சாபமும் நீங்கிரும்.
டேய் தர்ஷன் சம ஐடியாடா. சரிமா வாங்க பிரிட்ஜு கட்டுற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏய் ஜனனி நீ வந்து இந்த பாக்ஸ்ல உட்காந்துக்கோ, இதுக்கு மேலதான் நாங்க பிரிட்ஜே கட்ட போறோம் சரியா? ஆ சரிடா தர்ஷனே, நான் இங்க வந்து உட்காந்துக்கிறேன். டேய் தர்ஷன் எனக்கு இந்த கொம்பு வாழல நீக்கு போயிரும்ல. அதெல்லாம் போயிரும்னு கொஞ்சம் பெசாம வந்து இரு அம்மா. ஏற்கனவே இந்த வேஸ்டா போயிருந்த பலகை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டமா, இந்த சைடு இந்த சைடு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஜனனிக்கு மேலேயே அப்படி இந்த பிரிட்ஜ கட்டிடலாமா? ஆ சரி தர்ஷனே, நீ பண்றது நல்ல ஐடியா தான். டேய் நமக்கிட்ட ஆல்ரெடி இந்த ஃபென்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்தோம்ல, அது இருக்குடா, இந்த சைடு இந்த சைடு கொண்டு வந்து வச்சிடலாம். இப்ப பாக்குறதுக்கு அப்படியே ரியல் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கும் பாரு. ஆ அம்மா சூப்பரம்மா, ஜனனி கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிறதும் மறைஞ்சிருச்சு. இப்ப மாடுங்களுக்கு ஜனனி கீழே இருக்கிறது தெரியாது. ஜனனி அம்மா சாயங்காலம் மாடுங்களை ஓட்டிட்டு வரப்ப இந்த பிரிட்ஜ் மேல ஏறி நடக்க சொல்லிடலாம். அப்படி நடந்தா ஜனனிக்கு வந்திருக்கிற சாபம் எல்லாம் போயிடும். இதாம என்னோட மாஸ்டர் பிளானே. டேய் தர்ஷன் இது சம ஐடியாடா, பரவாயில்ல, ஜனனிக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, சாபமும் நீங்கிரும், நல்ல ஐடியாதான். சரிம்மா, அந்த ஆன்ட்டி எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. நாங்கள் அப்பவே கால் பண்ணி வர சொல்லிட்டேன், மாடுங்க எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஜனனி நீ சேஃபா இருக்கல? ஆன்ட்டி நான் சேஃபா இருக்கேன் ஆன்ட்டி, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க ஆன்ட்டி. என்னது வீட்டுக்கு முன்னாடி ஏதோ பால் மார்க்கெட் வச்சிருக்கீங்க ஆன்ட்டி? அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல மாடுங்கெல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் எங்க ஆன்ட்டி? டேய் மாடுங்களை அதை பத்திட்டு வந்திருக்கோம் தர்ஷனே, அது எல்லாத்தையும் அப்படி இந்த பிரிட்ஜ் மேல ஏறி நடக்க சொல்லுங்க. ஹா ஹா பு ஹா ஹா, எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா ஐயா, ஜாலி சரி.